Indian drama, with its long history of 5,000 years, is a unique phenomenon in the literary world. ஒருவர் இன்னொருவரிடம் பேசும் பொழுது, உரையாடும் பொழுது அல்லது நிகழ்த்தும் பொழுது மூன்றாம் அவர் வந்து அதை பார்த்தாங்களே அதை வந்து நம்ம நாடகம்னு சொல்கிறோம். It was meant to promote the fulfillment of all the four Pushratas, aims of life. Dharma, the goal. Artha, the meaning. Kama, the beauty. And Moksha, the truth. Indian drama was expected to comprehend the whole art of life. Just as the English drama had its origin in the mystery and morality plays, which were performed in churches mainly for the purpose of religious propaganda, Indian drama too was closely associated with religious rituals and festivities. ஆதி மனிதர்கள் வந்து அவன் வந்து குகையில் வாழ்ந்தப்ப காலகட்டத்தில் இருந்து பெர்ஃபார்மன்ஸ் அவன் பிறந்ததுலேருந்தே பெர்ஃபார்மன்ஸோட தான் இருந்திருக்கான். நான் அவன் வந்து என்னென்னா வேட்டையாடி தொழில் பண்ணுறப்பையும் வேட்டையாடினதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவன் காமிக்கிறதுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். தீப்பந்தங்களுக்கு நடுவில் கல்லை உரசி தீயை உருவாக்கி அதில் வந்து நான் எப்படி வேட்டையாடினேன்றதை செஞ்சு காமிச்சிருக்கான். அங்கேருந்தே நம்மளுக்கு வந்து அந்த ஆதி மனிதன்கிட்ட இருந்தே வந்து நாடகம்ன்றது ஆரம்பிச்சிருது. தொடர்ச்சியாக இப்போ நாடகம் இல்லாமல் ஒரு தனிநபரை நீங்கள் பிரிக்கவே முடியாது. நாடகம் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் ஒரு கலை சார்ந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் இல்லாமல் உங்களால் நீங்கள் வந்து வாழவே முடியாது. அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜடங்களாக வந்து இப்போ நடைப்பணங்களாக வாழ்ந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படித்தான் நீங்கள் இருப்பீங்க. As an art form, theatre even surpassed all other forms as it became a point of convergence of all kind of art presentations like literature, music, dance, architecture, painting and craft. The twofold tradition of ancient Indian theatre, the classical and the folk, provides a background to the study of modern theatre in India. The three pillars of Tamil drama were Sankrada Swamigal, Pammal Sambandham Mudaliyar and Paridimar Kalinyar. These three playwrights reformed the art of Tamil drama and elevated it to great heights. மரபு நாடகம் நவீன நாடகத்தை பற்றி நம்மளுக்கு என்ன ஒரு புரிதல் இருக்குன்னா இது ரெண்டும் வேறுபட்டது, ரெண்டுமே இதுக்கு இதுவும் அவுட்டு அதுவும் அவுட்டு அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ரெண்டும் நிகழ்த்து முறைகளில் வேறுபட்டிருந்தாலும் ரெண்டும் நான் வந்து ஒரு சரடாக தான் பார்க்குறேன். ஒரு மலர் ஒரு தொடர் கண்ணியாக தான் பார்க்குறேன். ஒரு பூங்கொத்தில் இருக்கக்கூடிய தொடர் கண்ணிகளாக தான் நம்ம வந்து ரெண்டையுமே நம்ம பார்க்க முடியும். புராண நாடகம் வித் பர்ஃபார்மன்சஸ் ஆஃப் த சாவதாரம், வள்ளி திருமணம், பாஞ்சாலி சபதம், ஸ்டோரிஸ் ஃப்ரம் த ராமாயணா அண்ட் த மகாபாரதா வர் எனாக்டட். நாடகங்களில் வந்து அமைச்சூர் நாடகத்தில் வரலாற்று நாடகங்கள் வந்து வரலாற்று குறிப்புகளை எடுத்து நாடகம் நடத்துகிறோம். ஒன்று. ரெண்டாவது புராண நாடகங்கள்னு ஒன்று இருக்குது. அது வெறும் இசை, வெறும் வசனங்கள் கம்மியாகவும் இசை அதிகமாகவும் அந்த காட்சி அமைப்புகளை தொடர்ந்து பாடல்களாகவே வள்ளி திருமணம், பவளக்குடி இப்படி சில பழைய காலத்து கதைகள், இந்த கதைகளை பாடலாகி வச்சுருக்க ஒரு வகையான நாடகம். அமைச்சூர் நாடகங்களை செய்கிறவங்க இந்த வரலாற்று நாடகங்களையும் செய்கிறாங்க, சமூக சீர்திருத்த நாடகங்களையும் செஞ்சிட்ருக்காங்க. தெருக்கூத்துலேருந்து வந்தது தான் புராண நாடகம், புராண நாடகத்தில் வந்தது தான் சமூக நாடகம், அது வரலாற்று நாடகங்கள், இப்படி தான் அந்த வரிசை. சரித்திர நாடகம் பேஸ்ட் ஆன் த லைஃப் ஆஃப் கிரேட் கிங்ஸ் லைக் ராஜராஜ சோழன் வர் காமன்லி பெர்ஃபார்ம்ட். இப்போ நாடகம்னு சொன்னாலே அடுத்தது சீட்டு எல்லாருமே காலியாகி அதிகபட்சமாக நாற்காலிகளுக்கு தான் நாடகம் போட வேண்டியிருக்கிறது இப்போ இருக்கிற சூழல். இனி வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ இந்த தொலைக்காட்சி தொடர்களை மக்கள் தொலைத்து விட்டு வெளியே வர்றாங்களோ அன்னைக்கு நிச்சயமாக அந்த நாடகத்துறைக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. The professionals have formed communities and are identified as belonging to certain castes. Troops of these professional actors toured the countryside and staged plays in semi-permanent structures with drop curtains, side screens, grand and brightly colored but sometimes gaudy costumes and strong makeup illuminated by performance lamps. The actors had to recite, sing and dance apart from acting. எல்லா இடத்துலையும் நான் வந்து ஒவ்வொரு கேரக்டரை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருப்பேன்.
இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் டோட்டலாக அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கான மேனரிஸ்டம், நான் வந்து என்ன கேரக்டரு, நான் வந்து எப்பயும் போல் ஜாலியாக இருப்பேன், சிரித்து பேசுவேன் அவ்வளோதான் அப்படின்னு மட்டும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு நான் பல மடங்கு யோசிப்பேன். நம்ம இந்த கோபத்தை வந்து இப்படி கொண்டு வரணும், நான் சிரிக்கிறப்ப ஜென்ரலாக வந்து அப்படின்னு சிரிப்போம், ஆனால் நாடகத்துக்குன்னு சிரிக்கிறப்ப தனி சிரிப்பை வந்து நம்ம வந்து உருவாக்கணும். அப்போ ஒவ்வொன்றா உள்ளே இருக்க தூண்டி தூண்டி அந்த ஒரு பெரிய கேரக்டரை வந்து உருவாக்குறது வந்து நான் மற்றவங்ககிட்ட இருந்து தான் வந்து நிறைய விஷயத்த இது பண்ணிக்கிறேன். என்னோடய இதிலேருந்து நான் கற்றுக்கிறதில்ல, மற்றவங்க எல்லார்த்திட்டையும் உள்ள ஒரு மேனரிசத்தை தான் வந்து நான் கேப்சர் பண்ணி அப்படியே வந்து நடிக்கிறது. தீஸ் வர் பர்ஃபார்மன்சஸ் எனாக்டட் பை அண்ட் ஃபார் த வில்லேஜர்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ஆர் as an expression of gratitude to the deities for rains and good harvest. இன்னைக்கு நாடகம் எதுக்காக வைக்கிறாங்கன்னா மனுஷனுக்காக வேண்டி வைக்கிறதல்ல, கிராமங்களில் மழை பெய்வதற்காக வேண்டி எங்கள் நாடகம் வைப்போம். கிராமத்தில் எங்கள் நாடகங்கள் வைத்தால் கண்டிப்பாக மழை பெய்யும், அதில் மாறுதலே கிடையாது. இந்த நாடகத்துறையை பொறுத்தவரை எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மார்ச் சிவராத்திரியிலேருந்து ஆரம்பிக்கிறது, அக்டோபர் வரைக்கும் ஓடும், அக்டோபர் 15ஆம்தேதி வரைக்கும் ஓடும். அக்டோபர் 15க்கு மேலே எதுவுமே இருக்காது. இல்லை சமயங்களில் வந்து ஏதாவது இந்த தேவர் குரு பூஜை வரைக்கும் கொஞ்சம் நாடகங்கள் ஓடும். ஏறத்தால 8 மாதம் குறையில்லாமல் ஓடக்கூடிய ஒரு தொழில். டியூரிங் த ரெஸ்ட் ஆஃப் த இயர் த பீப்புள் ரிமைன்ட் என்கேஜ்ட் ஐதர் இன் அக்ரிகல்ச்சர் ஆர் அதர் வொக்கேஷன்ஸ். வாட் இஸ் கால்ட் மாடர்ன் இந்தியன் தியேட்டர் கேன் பி ட்ரேஸ்ட் டு த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 19th சென்ச்சுரி இன் சிட்டிஸ் லைக் பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கத்தா, வேர் English educated people started proscenium stage tradition in imitation of the Western theatre. Drama, which was a folk form, suddenly became a classical form, and as your professor pointed out, something for elite. People could be taken to theatre only if you stage Shakespeare. So snobbish, it became elite, you see. And that might be the phase during which there could have been a lull for a theater when drama was grabbed from the common man and boxed inside proscenium theater. With the emergence of cinema in the third decade of the 20th century, significant changes were brought into theater. The film industry started dominating drama. நாடகத்துறையோட நிலைமை கொஞ்சம் தொய்வாக தான் இருக்குது. ஏன்னா திரையுலகம் சினிமாங்கிற ஒரு இது வந்ததுனாலையும் மக்களுக்கு பொழுதுபோக்கு காட்சிகள்லாம் நிறையா அவங்க கைகிட்டே வந்துருச்சு. எல்லாம் செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிற அளவுக்கும் இன்னும் திரைப்படங்களுக்கு திரையை கூட நலிகிற அளவுக்கு மக்கள்கிட்ட எல்லாம் பொழுதுபோக்குலாம் வந்ததுனால நாடகத்தினுடைய நிலை ரொம்ப நலிஞ்சு போயிட்டு தான் இருக்குது. மூவிஸ் பிகேம் மோர் சக்ஸஸ்ஃபுல் இன் கெட்டிங் சோஷியோ பொலிட்டிக்கல் மெசேஜஸ். காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. Across to the common people, as it was the need of the colonial and the post-colonial situation, high technological inventions and innovations started taking the upper hand during the post-war period. சமூகம் வந்து வெறுப்பாக தான் இருக்கிறாங்க, சினிமா தான் பார்க்குறாங்க, நாடகம் பார்க்க கூட்டம் எல்லாமே தான் இருக்குது. முதல்ல பபுன் வரையில் 20 பேர் இருக்கிறாங்க, ஸ்ரீபாட்டு வரையில் 10 பேர் இருக்கிறாங்க, ராஜபாட்டு வரையில், நாரதர் வரையில் 5 பேர் தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம், ஆனால் நாங்கள் வந்து நடித்து தான் ஆகணும். எத்தனை பேர் இருந்தாலும் நாடகம் நடித்து தான் ஆகணும். அதை சாமி பார்க்குது இல்லை, எங்களுக்கு அது ஒரு திருப்தி. திரைப்படத்தையும் ஒரு 2.5 மணி நேரம் நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியலை, ஏன்னா அதில் வர காட்சிகள்லாம் அப்படி இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கிராமப்பகுதியில் எங்களோட நாடகத்துக்கு வந்து பாருங்கள், நாங்கள் வரதுக்காக 8000 பேர் காத்துக்கிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ஆக 8 மணி நேரம் பொறுமையாக அமர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க ரசிகர்களும், ஏன்னா நாடகம்ன்றது பாமர மக்களின் பல்கலைக்கழகம்னு சொன்னாங்க. முந்தைய காலத்திலலாம் யாரும் போய் கல்லூரியில் போய் படிக்கவே கிடையாது, நாடகத்தின் வாயிலாக தான் நல்லது கெட்டது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக இன்றைக்கும் அந்த நல்லது கெட்டது எங்களால் எடுத்து சொல்ல முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. சாமா சாஸ்திரிகளை வர சொல்லியிருக்கேன். எதுக்கு Along with this,
The impact of the Western culture and the increase in the migration of people from the rural to the urban center are also to a large extent responsible for the radical changes in the form and content of drama during the late 20th century. எத்தனை சினிமா வந்தாலும் எத்தனை வீடியோ வந்தாலும் எத்தனை என்ன தான் வந்தாலும் நாடகம் நாடகம்தான். இது வந்து எப்போவுமே அழியாது, அழியக்கூடியதே கிடையாது. அது உருவாக்கிக்கிட்டே தான் இருக்க ஒழிய அழிக்கவே முடியாது. கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே கண்ணன் நடுவினிலே காளையிலம் காற்று பாடி வரும் பாட்டு எதிலும் அவன் குரலே எதிலும் அவன் குரலே ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி. Following the footsteps of stalwarts like Mrs. Renuka Devi, there are many youngsters who have taken up acting as a profession and they are proud to be known as a drama artist. In spite of the fact that there is an unfortunate, unjust social taboo against women who are actors. மேடையில் நிற்கும் பொழுது அவர் ராஜா ராணி மாதவி கண்ணகி அல்லி வள்ளி எல்லாம் சொல்லலாம். ஆனால் இறங்கிட்டா ஒரு படி இறங்கினது தான். ஒரு கத்தி மேலே ஒரு பெண்ணை நடக்க சொன்னாள், எப்படி நடக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக நடக்கணும், கீழே தீயறியும் மேலே ஒரு கத்தி அது மேலே நடந்து போ அப்படின்னா எவ்வளோ ஒரு கொடுமையும் எவ்வளோ ஒரு ஒரு தைரியம் வேணுமோ அந்த ஒரு தைரியம் இருந்தால் ஒழிய இந்த தொழில் பெண்களுக்கு வந்து அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறதுக்கு இல்லை ஒரு பாதுகாப்பாக இருக்கவும் முடியாது. ரொம்ப வைராக்கியம் வேணுமோ, ரொம்ப கஷ்டம்தான். ஒரு பெண்ணை வந்து சுயமாக சிந்திக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் மிகப்பெரிய ஒரு தைரியத்தை வந்து நாடகம் கொடுக்குது. இன்னும் சொல்லப்போனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்கள வந்து அதை விடுதலையாக்குது. நாட் ஓன்லி விமன்ஸ். When the traditional and the folk drama was flourishing on a parallel level, there was a heavy influx of dramas having social and political agenda. ஆனால் அதையே பெரிய அளவில் ஒரு தேசத்தின் பெயரால் ஒரு மக்களையோ குறிப்பிட்ட பகுதியையோ மோசம் செய்தால் அது சட்டம் அரசியல் சுல்தான். Dramas with the themes of social criticism abounded. Political parties, mainly the communists, used the medium for political propaganda. என் செல்வமே என்னை விட்டு போயிட்டாயோ. By the turn of the century, many amateur drama troupes started emerging. இப்ப நிறைய சென்னையில நாடக கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவர்களுடைய நாடகங்களுக்கெல்லாம் நிச்சயமாக கூட்டம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வருங்காலத்தில் நிச்சயமா நாடகத்துறை ஒரு வளர்ச்சி அடையும். அவங்க எல்லாம் சமூக நாடகங்களா பண்ணிட்டு இருக்காங்க. There has been a paradigm shift in the history of Tamil drama in the last few decades. Madurai was the center for that, and later on English theatre, no, it picked up after during the British period, and exclusively for the British audience. No, theatre clubs from London, no, they were brought here and they staged plays in Victoria Edward Hall. And people from major courts, no, people who, no, managed, administered, no, and again district administration people, and everybody were there, no, to witness this place. Experimental drama from the West started influencing the Indian drama in general. And thereby the Tamil drama too. With new stage crafts, experimental techniques of acting, setting, music and lighting,
and different use of stage space and audience space, drama is all set to continue its journey with more variety and vigor. இசை வந்து ரீரிகார்டிங்னு ஒன்று இருக்குது. ஒரு பாட்டு சோகமாகுதுன்னா சோகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சீன் வரும்போது சோகம் வாசிக்கணும். வாசி முடிஞ்சதுன்னா இப்போ சோக பாட்டு இருக்குது பாடணும். இப்படி தான் ரீரிகார்டிங் சைடில் ரீரிகார்டிங்கில் வந்து உங்களுக்கு அப்போ வந்து இடிஞ்சு சரிந்த கோட்டை கொத்தளங்கள், சரிஞ்சு சின்னபின்னமான சாம்ராஜ்யங்கள், அருந்து விழுந்த கொடிக்கம்பங்கள், இப்படி இந்த பஞ்சு பண்ணுறது மோசமான அது பஞ்சு பண்ணுறது இப்பெல்லாம் ரீரிகார்டிங்கிறது அதான். இப்பொழுது அஸ்தினபுரத்தை ஆளக்கூடிய துரியோதன மகாராஜா சபை நாடி வரும் விதம் கண்கள். அதற்கு சேவைக்காரன் நான். ஒரு மாட மாளிகை கூட கோபுரம் தேடிக் கொள்ள வேண்டாமா, மாட மாளிகை கூட கோபுரம் தேடிக் கொள்ள வேண்டாமா. Money, glamour, and popularity have drawn people away from the live theater art. The person whom you met, Shanmugaraja has taken it as his career in the sense not earning money. Even if he acted in films, some of the films, he used that money to preserve theater. So theater as a career, theater as a livelihood. But theater can be a career. Because I want to remain a poet, I want to remain a dramatist. In that sense, Tamil writer Jayamogan recently said, I write for movies because I get money. And that I can continue writing novels in my own way. I need not worry about my livelihood. That's why I go to movies. He says, right, that you can take drama as your ideal career. Not for you, don't think you can earn money from drama. People earn money from drama, but that should not be your primary objective. Like doing a business. When you do business, you can say, I want to become a millionaire. But when you become an artist, you cannot say that I want to become a millionaire. Artists have become millionaires. Hemingway became a millionaire. Girish Karnad is very rich. Mahesh Chaitani is very rich. That doesn't mean that earning money was their primary motive when they entered theater. So in that sense, theater can be a career minus earning money, the monetary side of it. It is surprising that though drama seems to have become dormant, the statistics of Tamil drama companies says that an average of almost 250 dramas are being performed every year. Manna Tirumalai Nayakar College has started, and the Kodaikanal Christian College is doing it. And most of our own students are there working, carrying on the legacy of the theatre, taking part in drama. So when you have people from other disciplines also come and take part in drama, that gives us a greater thrill. The experience also is more. I wish our medical college, law college, and engineering colleges, pharmacy, any college in Madurai should come forward to stage plays. And drama is still kept alive in academic institutions and drama schools across the state and country. இப்போ அமெரிக்காவுக்கு வந்து அங்கே வந்து இங்கேருந்து போய் செட்டில் ஆனவங்க இருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து போய் செட்டில் ஆனவங்க இருக்காங்களே, அவங்களாம் வந்து அவங்க தமிழர் இதை கொண்டாடணுங்கிறதுக்காக அவங்க விருப்பப்பட்டு கேட்குறாங்க. அங்கே வந்து நம்ம கலாச்சாரத்தை மதிக்கிறாங்க, அவங்க கலாச்சாரத்தை நம்ம மதிக்கிறோம். Nevertheless, it is a fact indeed that it has stopped making ripples, leave alone waves, since long.
However, this is not going to be for long. Young minds have to be encouraged to watch and perform drama rather than lace indoors glued to their several electronic gadgets. Many people are interested in watching stage drama. If you, example, if you go to theater, you have to pay a lot, and we have it. Okay, it's fun, but it is boring, right? Fast, every new movie will be releasing, we'll go and be watching. But rather, stage performance will be alive, and we can experience it. And it's a good experience for us. Royal Shakespeare's company, they came there and they done Hamlet play. We all we watched that, and they were. We were amazed by seeing their performance because they didn't use any music, background music which was recorded already. They just used simple instruments to make some noise. So that is the sign of development in the stage programs. The establishment of National School of Drama, an autonomous institution funded by state, in Delhi and other state-run theatre academies are definitely striving hard to keep the ship of Indian drama afloat. If you go to the origin of Onam, Onam is a Hindu Vaishnavite festival because it is associated with Vishnu and Mahabali, you see. But the Keralites do not look at Onam as a religious festival. They have absorbed it into their culture. Like that, when it comes to Kaliyattam or Kathakali or Theyyam, you see, all these forms are vibrantly alive in Kerala because they have taken it as a cultural phenomenon. Cultural phenomenon. They don't let it die. Like we cooking pongal during the pongal season, they stage plays because it is part and parcel of their everyday. So preserving your culture is very important. Preserving your culture is, what is culture? Culture is a repeated practice or a behavior which is admired and recorded in art form. So they don't let their art forms die. If their art forms die, then their culture dies. So they don't let. That kind of awareness is not in Tamil Nadu, has never been in Tamil Nadu. It is a pity. So when you look at other states, especially Kerala, West Bengal, we are lagging behind. We have to take Kerala as our model. More such funding should be instituted in Tamil Nadu to make Tamil drama flourish. Employment opportunities should be provided for the upliftment of theatre art, artists and their families. Their very livelihood is threatened. So their problem is more serious. And the government is not paying, like Russia paying attention or Germany paying attention. Our government is not paying attention to preserving such art forms. They don't pay attention to archaeological sites even. See how much pollution is around. So it is the general problem with the governments. Government ought to do something about that. Measures should be taken to create opportunities for the theatre professional to take up theatre as his or her livelihood, as art is for life's sake, as well as enable him to practice this wonderful art with passion and zeal, as art is also for art's sake. But theatre can be a career, because I want to remain a poet, I want to remain a dramatist. In that sense, just as we breathe to live, drama has to be performed to stay alive. Art can never die. It happens every time when a new form comes. Like that, when television came, when cinema came, people thought that drama would be dying, you see. Drama never really died. வெளிநாடுகள்ல பார்த்தது என்னன்னா, யூரோப்ல பார்த்தது என்னன்னா, ரெகுலரா அங்க வந்து நாடகம் நடந்துகிட்டே இருக்கு. நாடகம் நடந்தாலே பொதுமக்களுக்கு அது போய் சேரும். தொடர்ந்து போய் சேரும், குழந்தைகளுக்கு போய் சேரும், அடுத்த தலைமுறைக்கு அது முறையாக போய் சேரும். நம்மளுக்கு நடத்துறதுக்கான சப்போர்ட் வந்து உலக நாடுகள் முழுக்க நாடகம் கலையை வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்தந்த அரசாங்கம் தான் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும், குறிப்பாக தமிழ்நாட்டில் அது நடக்க மாட்டேங்குது. செய்ய முடியும் நம்மளாலேயும், நம்மளும் செய்வோம். இப்போ நீங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் அது ஒரு பாசிட்டிவானது தான்.
நான் ரொம்ப விரக்தியாகவும் நெகட்டிவாகவும் பேசுகிற ஆள் கிடையாது. அப்படி செயல்படவும் முடியாது நம்மளால். நம்ம இன்னும் நம்பிக்கையோட இன்னும் மீதம் இருக்கிறது நம்பிக்கைன்றது மாதிரி ஒரு கவிதை வரி ஹம்சத்வனின்னு ஒரு கவிஞர் எழுதுனது, அது மாதிரி இன்னும் மீதம் இருக்கிறது நம்பிக்கைன்ற மாதிரி நம்ம வந்து செயல்பட ஆரம்பிப்போம். வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. The art of drama has seen ups and downs, but it is like a stream of river. The flow may have been interrupted now and then, but it will continue to engulf mankind in its rapturous worlds. No.